எல்லாருக்கும் பொதுவாக சாக்லேட் கேண்டீஸ்னால் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த உலகத்திலேயே நாலு வித்தியாசமான சாக்லேட்ஸை பற்றி தான். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது லாலி பைப். இதை சிகரெட் பைப் மாடல்லையே உருவாக்கியிருக்காங்க. இதை உருவாக்குனது நம்ம குழந்தைங்களுக்காக தான். ஆனால் உண்மையிலேயே கஞ்சா அடிக்கிறவங்களோ சிகரெட் பிடிக்கிறவங்களோ இந்த லாலி பைப்பை யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக சிகரெட் பைப்புக்கு பதிலாக இந்த லாலி பைப்பை வாங்கி ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இப்போ இதை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக முடியாது, ஏன்னா இதை தடை பண்ணிட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூரின் கேண்டி. என்னடா பேர் இவ்வளோ கேவலமாக இருக்கு நீங்கள் யோசிக்கலாம், ஆனால் பேர் மட்டும் இல்லை இதோடைய அவுட்லுக்கும் கேவலமாக தான் இருக்கு. அப்படியே யூரின் சாம்பிள் டப்பா மாதிரியே ஒரு டப்பா உருவாக்கி அதில் ஆல்மோஸ்ட் ஜெல்லி மாதிரியான ஒரு லிக்விடை ஃபில் பண்ணி தருவாங்க. நாலு பாக்ஸ் லிக்விட் கேண்டி 1500 கிடைக்குது. உங்களுக்கு யாருக்காவது ட்ரை பண்ணணும்னு ஆசையாக இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. என்ன யாருக்கும் தெரியாத மாதிரி குடிங்க, யாராவது பார்த்தாங்கன்னா அட வெக்கம் கட்டுவீங்களா, இதுக்கு எதுக்குடா வெள்ளைங்கிலி மாலைன்னு மானம் கட்ட ஐயோக்கியம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மோக்கோ மோக்கோ மோக்கலை. இது ஜப்பானில் தான் உருவாக்கப்படுது. பிளாஸ்டிக்கில் வெஸ்டர்ன் டாய்லெட் ஸ்ட்ரக்சரில் ஒரு பொம்மையை உங்களுக்கு தந்துருவாங்க, அது கூடயே ஒரு பவுடரையும் தந்துருவாங்க. நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த பவுடரை டாய்லெட் டேங்க்குள்ளே போட்டுட்டு அது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணோன்னா அது நிறையா பொங்கி வரும். இது எதுக்குடா டாய்லெட்டை க்ளீன் பண்ணுறதுக்கான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை, பொங்கி வருது பார்த்தீங்களா, அதை தான் நீங்கள் ஸ்ட்ரா போட்டு குடிக்கணும். இதோடைய ரேட்டு 500-600 வரைக்கும் இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது ஸ்கார்பியன் லாலிபப். இந்த கேண்டியை பார்க்கும்போது என்னடா உள்ள ஸ்கார்பியன் இருக்கிற மாதிரி ஒரு கேண்டியை உருவாக்கி இருக்காங்களான்ற ஒரு சந்தேகம் வரலாம். ஆனா இதுக்குள்ள இருக்கிறது உண்மையான ஸ்கார்பியன் தான். அதுல இருக்கிற விஷத்தெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதை சாப்பிடக்கூடிய வகையில அந்த கேண்டியை உருவாக்கி இருக்காங்க. இந்த கேண்டி ரொம்ப பாப்புலர் ஆனதுனால புழுக்கள் கிராஸ் ஹூப்பர்ஸ் வச்செல்லாம் கேண்டியை உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு கேண்டியோடைய விலை 1200 ரூபாய். ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு, ட்ரை பண்ணனா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது கொஞ்சம் சீரியஸான விஷயம், கிண்டர் ஜாய். உங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, ஒரு சைடுல சாக்லேட் இன்னொரு சைடுல இந்த டாய்ஸ் இருக்கும். இந்த சாக்லேட் இன்ட்ரோடியூஸ் ஆகும் போது எல்லா ஃபாரின் கண்ட்ரீஸ்லயும் பேன் பண்ணிட்டாங்க. அது ஏன்னா பிளாஸ்டிக் குள்ள இருக்க சாக்லேட்டை சாப்பிடும் போது குழந்தைங்களுக்கு ஹெல்த் ரீதியா பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ரீசன் சொன்னாங்க. பேன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கம்பெனி என்ன பண்ணாங்க, பிளாஸ்டிக்கு பதிலா சாக்லேட்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்தியாவில மட்டும் கிண்டர் ஜாய் இன்னமும் பிளாஸ்டிக்ல தான் வந்துட்டு இருக்கு. கிண்டர் ஜாய் மட்டும் இல்ல, இன்னும் பல கம்பெனிஸ் அவங்களுடைய சாக்லேட்டை பிளாஸ்டிக்குள்ள வச்சுதான் விற்கிறாங்க. ஒருவேளை இந்தியாவில இருக்க குழந்தைங்களுக்கு எதுவும் ஆகாதோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.